வில்லியனூர் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பங்குத்தந்தை பிச்சைமுத்து, பள்ளி தலைமை ஆசிரியர் மூர்த்தி மரியா ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் அரசு உதவி பெறும் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். வரும் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் குடில் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். மேலும் மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு பரிசுகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூய லூத் அன்னை, திருத்தல பங்குத்தந்தை பிச்சைமுத்து, பள்ளி தலைமை ஆசிரியர் மூர்த்தி மரியா மற்றும் திமுக துணை அமைப்பாளர் சண்குமரவேல், தொகுதி செயலாளர் ராமசாமி, மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதிதிராவிடர் அணி கலியமூர்த்தி, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், தொகுதி துணை செயலாளர் அங்காளன், செல்வநாதன், ரமணன், தர்மராஜ், ஏழுமலை, சண்முகம், சுப்பிரமணி, தட்சிணாமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், மிலட்சி முருகன், முருகன், வீரக்கண்ணு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் முதலில் வந்தனை செய்கிறேன். மக்கள் மத்தியில் பிறந்து